அப்படின்னு இந்த பல்வேறு விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக தெரிஞ்சுட்டு வரோம். நிறைய முக்கியமான கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆலோசனைகளையும் யோசனைகளையும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு வராங்க. அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுனாமி பாதுகாப்பு நடவடிக்கைகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவுமே முக்கியமான விருந்தினர் வந்திருக்கிறாங்க. டாக்டர் வி சுந்தர் அவர்கள் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓஷன் இன்ஜினியரிங் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. நேர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த டெலிபோன் நம்பர்களை நீங்க நோட் செஞ்சுக்கோங்க. உள்ளூர் நேர்கள் 170777க்கு போன் செய்யலாம். அதே மாதிரி வெளியூர் நேர்கள் 0448 நேர்களே, நீங்க நிகழ்ச்சி போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க டிவி வால்யூமா கம்மியா வச்சுட்டு எங்களுக்கு டெலிபோன் செய்யுங்க. அதப்பதான் நீங்க கேக்குற கேள்வி எங்களுக்கு சரியா கேட்கும். அதே மாதிரி நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேரு அந்த விவரத்தையும் எங்களுக்கு சொல்லிருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், தூர்தர்ஷன் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இப்ப இந்த சுனாமி அப்படிங்கிறது சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் இல்ல, தெரியாதவங்க யாருமே இல்ல, சுனாமி பேரலை அவ்வளவு நம்மள பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சுனாமி அப்படின்னா என்ன, அது ஒரு பிரீஃபா எங்களுக்கு சொல்லுங்க. சுனாமி அப்படின்றத பத்தியும் அது எப்படி இந்த வேவ்ஸுக்கும் சுனாமிக்கும் உள்ள வித்தியாசம் அதை பத்தி நான் கொஞ்சம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது கடல் அலைகள், கடல் அலைகள்ல பலவரப்பட்டது. ஸோ இந்த படங்கள்ல பார்த்தாக்கா இது வந்து ராயபுரம் கிட்ட எடுத்திருக்கிறது. இது வந்து அப்படியே இதனோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து கோவால எடுத்தது. கோவால வந்து பிளாட் பீச் அப்படின்வாங்க, ரொம்ப ஷாலோவா இருக்கும். ஸோ இதனால இதனால்தான் இந்த மாதிரி பீச் எல்லாம் நல்ல ஃபேமஸ் டூரிஸ்ட்க்கு. அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் ஃபிளாட் பீச்சில் தான் நடக்கும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ராட்சசாலைகள்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய ஸ்டாம் இருந்ததுன்னா ஸ்டாம்ல இந்த மாதிரி ஸ்ப்ரே அதிகமாக இருக்கும். இப்போ திருவள்ளுவர் ஸ்டாச்சு மேல் வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னாங்க இல்லையா, சுனாமி அலை. ஆனால் அது வந்து அலையே இல்லை, மோஸ்ட்லி ஸ்ப்ரே ஸ்ப்ரே தான் அவ்வளோ தூரம் போயிருக்க தவிர அலை அவ்வளோ தூரம் போனதில்லை. இது வந்து காத்து வந்து வாட்டர் சர்ஃபஸ் மேலே, அதாவது தண்ணி மேலே அடிக்கிறதால அந்த ஃபோர்ஸ்னால இது அலைகள் உண்டாகிறது. இது டீப் ஓஷனில் உண்டாகி அப்படியே இது இட் வில் ப்ராபகேட் ஷோர்க்கு. ஸோ ஒரு அலையை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு அலை வந்து இப்படி தான் தெரியும். இப்போ பாருங்க, இதில் வந்து ஒரு கிரஸ்ட் அப்படின்னு, இது வந்து ட்ரஃப் அப்படின்னு. இந்த ரெண்டு சக்சஸிவ் கிரஸ்டுக்கு உள்ள இடைவெளி தான் வேவ் லென்த் அப்படின்வாங்க. இது இந்த இதுல இருந்து இந்த ட்ரஃப் வரைக்கும் இதனோட டெப்த் வந்து இதை வந்து நம்ம வேவ் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண ஒரு அலைக்கு வந்து சாதாரண அலைக்கு ஒரு 100 மீட்டர் இல்லை 150 மீட்டர் தான் இதனோட லென்த் இருக்கும். வேற ஒரு சுனாமிக்கு இந்த லென்த் வந்து கிட்டத்தட்ட ஃபியூ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த வேவ்ஸ் வந்து இங்க வந்து இந்த டெப்த் இருக்கு பாருங்க, இந்த டெப்த் குறைய ஆழம் வந்து குறைய இந்த வேவ் வந்து அப்படியே உடஞ்சிரும், அதாவது வேவ் பிரேக்கிங் ஆகும் அப்படின்னு. ஸோ இது நம்ம கடல் ஓரத்துல இருந்து பார்த்தாக்கா அடிக்கடி இதை பார்க்கலாம், வேவ் வரும் பிரேக் ஆகும் போயிடும். அதாவது எனர்ஜி வந்து என்ன எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அது அப்படியே டிசிபேட் ஆகிடும். பட் சுனாமியில் அப்படி இல்லை, ஏன்னா அது வந்து என்ன ஆகுதுனா இது ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகணும்னா இங்கே வந்து வாட்டர் டெப்த்து வந்து ஆழம் வந்து அதிகமாக தான் இருக்கும், சாதாரணமாக ஆழத்தை விட இப்போ அதிகமாக இருக்கும். அதனால அந்த வேவ் வந்து பிரேக் ஆகாமல் அப்படியே நிலத்துக்குள்ளே பாஞ்சு மற்ற அழிவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு வேவ் அப்படின்னாக்கா இது ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னாங்க. இப்போ ஒரு ஒரு பெண்டுலம் இருக்கு இல்லையா, ஒரு கிளாக்ல இந்த பெண்டுலம் ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் இது வந்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்வாங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஒருத்தர் இங்க இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அது அங்கேயே தான் அவர் இருப்பாரு, அவர் அப்படியே சுத்திக்கிட்டு தான் இருப்பாரு தவிர இதில் அண்டர்கோ ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊஞ்சல்ல ஆடுற மாதிரியே தான் இருக்கும் இதுல. வேற சுனாமியில வந்து அந்த மாதிரி ஆகாது, சுனாமியில வந்து அப்படியே அந்த வாட்டர் ஷீட் அப்படியே போகும், அதாவது அந்த வேவ் லென்த் அதிகமாகறதால அப்படியே போயிட்டு இங்க பிரேக் ஆகாம உள்ளுக்குள்ள நலத்துக்குள்ள பாயும். அதுதான் முக்கியமான வித்தியாசம். சுனாமி அந்த வேவ் வந்து வித்தியாசத்தை சொல்லிட்டீங்க. இது அடுத்த ஸ்லைடு வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க. இது வந்து எப்படி சுனாமி ஜெனரேட் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது இன்னொரு ஸ்லைடு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இந்த ஃபால்ட் அப்படின்வாங்க, ஃபால்ட்னா பாறைகள் வந்து கடல் கீழே உள்ள பாறைகள், அது வந்து செவரல் கிலோமீட்டர்ஸ் கணக்கில் இருக்கும். அது வந்து ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறை அப்படியே கீழே சரியும் போது நிறைய எனர்ஜி டிசிபேட், எனர்ஜி ஜெனரேட் பண்ணும். அந்த ஜெனரேட் பண்ணும்போது இந்த அலைகள் மேலே வந்து ஜெனரேட் ஆகும், அதனோட இதுதான் அப்படியே ட்ராவல் ஆகி அப்படியே கடலோரமாக வரும். பாருங்க, இங்கே இந்த டெப்த் வந்து சாதாரண அலை வந்து இந்த டெப்த் வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தாக்கா இவ்வளோ டெப்த் இருக்கிறதால என்ன ஆகும்,
உங்களுக்கு நிறைய வாட்டர் டெப்த் இருக்கிறதால அப்படியே பிரேக் ஆகாம அப்படியே டிராவல் ஆகும். ஸோ இப்போ வந்து உள்ளுக்குள்ளே அந்த நடந்த இடத்துல இப்போ 4 கிலோமீட்டர் இப்போ நம்ம இப்போ ரீசன் சொன்னாவில 4 கிலோமீட்டர் ஆழத்தில் நடந்தது, அதனோட வேவ் லெங்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் இருந்தது. ஸோ அதுவே வந்து இது கிட்ட வரும்போது பீச் ஓரமாக வரும்போது அதனோட லெங்க் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. 10 கிலோமீட்டர் வேவ் லெங்க் வந்து 10 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட தான். ஸோ 6.6 மைல்ஸ் ஆகும். மைல்ஸ் ஆமாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது வேவ் லெங்க் குறையுமே தவிர குறையறதால இங்கே வேவ் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால தான் இது உள்ள பாயும்போது நிறைய எனர்ஜியோட பாயும், அதாவது வால் ஆஃப் வாட்டர் மாதிரி அப்படியே உள்ள பெனிட்ரேட் ஆகும். சார், இப்போ வந்து எர்த்குவேக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நில அதிர்வு வந்து கடலுக்குள்ளேயும் நடக்கும், இப்போ நிலத்திலையும் நடக்கும் இல்லையா, எது வந்து ரொம்ப டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே டிசாஸ்டர்ஸ் தான். ஸோ ரெண்டுமே டிசாஸ்டர்ஸ். ஆனால் கடலுக்குள்ளே நடந்த நிறைய எர்த்குவேக் இப்போ சுனாமி காஸ் பண்ணதில்லை, அதாவது சுனாமி அதனால் வந்தது. நிறைய எர்த்குவேக் நடந்திருக்கு. எல்லா எர்த்குவேக்குமே கடலுக்குள்ளே நடந்தது, சுனாமியை பண்ணது இல்லை. இப்போ எர்த்குவேக்குள்ளே வந்து வால்கேனோ வேற, அதாவது கடலுக்குள்ளே வால்கேனோ வேற வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வால்கேனோனால சுனாமி ஏற்படலாமா? சுனாமி வந்து வால்கேனோ, எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்வாங்க. லேண்ட்ஸ்லைட்னா பெரிய ஸ்லோப்பிங் இது வந்து லேண்ட் வந்து அப்படியே கீழே வரும்போது அப்பவும் உங்களுக்கு இந்த சுனாமி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எல்லா எர்த்குவேக்கும் வந்து சுனாமியில் வந்து முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை இல்லை, எல்லா எர்த்குவேக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய ஒரு 12-15 எர்த்குவேக் நடந்திருக்கு அந்தமான சுற்றி, எல்லாமே நமக்கு இந்த மாதிரி சுனாமி கிரியேட் பண்ணது இல்லை. இது வந்து இந்த ரெக்டர் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தாங்க. மற்ற எர்த்குவேக்கெல்லாம் 6, 6.5 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து 8.9 or 9 கிட்டத்தட்ட அந்த மேக்னிடியூட்டில் இருக்கிறதால தான் உங்களுக்கு சுனாமி வந்தது. இப்போ வந்து கடலுக்குள்ளே வந்து மீனவர்கள் சில பேர் இருந்தாங்க, படகை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படலை அப்படிங்கிறாங்க. சீஷோரில் இருந்தவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ கடல் ஆழத்தில் பார்த்தாக்கா அதனோட ஹைட் வந்து 1 meter, 0.5 meters அந்த மாதிரி தான் இருக்கும். அதனோட வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே நம்ம கடலில் ஓரமாக வரும்போது அந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஹைட் இருக்கு இல்லையா, உயரமான வேவோட ஹைட் அது வந்து உயர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கடல் ஓரமாக இருக்கும்போது பிரச்சனை அதிகமாகும். இந்த ராயபுரத்தில் வந்து இந்த தடுப்பு சுவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன்னா அந்த தடுப்பு சுவர்னால வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ராயபுரத்தில் நாங்கள் வந்து கிராயின் ஃபீல்டு அப்படின்னு கட்டியிருக்கோம். ஸோ அதனால் நல்ல அது வந்து நாங்கள் கடல் அரிப்பு தடுக்கிறதுக்காக நடத்தினது. ஸோ அது வந்து நல்லாவே வேலை செஞ்சுருக்கு, அதாவது கடல் அரிப்பை தவிர்த்துருக்கு. ஓகே. ஸோ அது கடல் அரிப்பு தவிர்க்கும் போது நிறைய பீச் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கிராயின் ஃபீல்டு அப்படின்றது தடுப்பு சுவர், அதாவது இப்போ நிறைய தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அதை பற்றி அதை வந்து தூண்டில் வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூண்டில் வளைவு மாதிரி அது நேராக கட்டுறது. ஸோ அதனால் நிறைய இடத்துல மணல் வந்து சேர்ந்து இருக்குது. எங்கெல்லாம் அரிப்பு ஏற்பட்டிருக்கோ அங்கெல்லாம் இப்போ ஒரு இடத்துல நாங்கள் கட்டியிருக்கோம், அங்கெல்லாம் நல்ல அரிப்பு, அதாவது அரிப்பு நிற்கிறது மாத்திரம் இல்லாமல் பீச்சே வந்து சேர்ந்துருக்குது. இப்போ அடுத்தது ஏதாவது நீங்கள் உங்களுடைய மானிட்டரில் தான் காமிக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் அடுத்தது வந்து சேட்டலைட் பிக்சர்ஸ் நிறைய காமிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து இந்த வேவ் வந்து எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் தாக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்து இதில் நீங்கள் பார்த்தாக்கா. ஸோ இதுதான் இங்கே ஜெனரேட் ஆனது. ஸோ இந்த மூவி மூலியமாக நீங்கள் பார்த்தாக்கா எந்தெந்த நாடுகள் அஃபெக்ட் ஆகிருக்குதுன்னு நல்லா புரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த கன்னியாகுமரி கேரளா பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, பாருங்கள் இது வந்து சோமாலியா வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கு, ஆஸ்திரேலியா வரைக்கும் கூட கொஞ்சம், ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைனாலும் ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம நியூமெரிக்கல் மாடலிங் கம்ப்யூட்டரில் வந்து நாங்கள் சிமுலேட் பண்ணி செய்யலாம். இது இப்போ ஒரு நேர் காத்துட்டு இருக்கிறாங்க, அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு நம்ம மீண்டும் ப்ரோக்ராம் தொடரலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப வந்து சுனாமி அலைக்கும் நார்மல் அலைக்கும் வந்து நம்ம ஒரு நார்மலா வந்து ஒரு பீச்ல இருக்காங்க, அப்ப வந்து எப்படி தெரியும் ஒரு சுனாமி அலைதான் வருதுன்னு சொல்லிட்டு? நீங்க இப்ப கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் காட்டினீங்க இல்லைங்களா, அதுல வந்து ஒரு நல்லா இப்ப படிச்சவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்ப வந்து ஒரு அன்எஜுகேட்டட் மாதிரி இருக்காங்க, இப்ப விளையாடிட்டு இருக்காங்க பசங்க, அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க, அப்ப வந்து எப்படி அவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியும் அவங்கள?
ஸோ இதை வந்து நான் இந்த ஸ்லைடு மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேங்க, பாருங்க இந்த ஸ்லைடை. இப்போ இந்த ஸ்லைடில் வந்து இது வந்து நார்மல் அலை வந்து இது வந்து ஸ்ரீலங்கா எடுத்திருக்கிறது, நார்மல் பீச் அதாவது நார்மல் அலைகள். ஓகே, இந்த சுனாமி வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிகுறி இருக்கு, அதாவது ஒரு எச்சரிக்கை, அதாவது டக்குன்னு தண்ணி தண்ணி வந்து உள்ளே போகும், ரொம்பவும் உள்ளே போகும். உள்ளே போகும்போது ரொம்ப ஜாகிரதை, அது கண்டிப்பாக சுனாமி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த டைமில் தான் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம அது பாருங்கள் உடனே அது இந்த மாதிரி ரிசீட் ஆகி அதுக்கப்புறம் தான் தாக்கும். ஸோ அதுதான் ஒரு ஒரு எச்சரிக்கை தேவை. அதற்கு பிறகுனா அதை விட இந்த சுனாமி வார்னிங் சிஸ்டம்னு பேசுகிறாங்க இல்லையா, அந்த வார்னிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணாக்கா நமக்கு அது ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரிசீட் ஆன பிக்சர் காமிச்சிட்டு இருந்தீங்க சார், அது ரிசீட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அந்த தண்ணி உள்ள போறதுக்கு? அதாவது அலைகள் வந்து நான் சொன்ன மாதிரி கிரஸ்ட் இருக்குது, ட்ரஃப் இருக்குது, அது வந்து ஜெனரேட் ஆகும்போது டீப் போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அலை மேலே வரும், அதாவது கிரஸ்ட் தான் ஜென்ரேட் ஆகும். கிரஸ்ட் ஜென்ரேட் ஆகும்போது அந்த ட்ரஃப் தான் முதல்ல ப்ராபகேட் ஆகும். ஸோ அப்படியே அது ப்ராபகேட் ஆகும்போது கடல் ஓரம் ரீச் ஆன பிறகு என்ன ஆகும்னா, கடல் ஓரத்தில் இருக்கிறது டஃப், அதாவது லோவஸ்ட் போர்ஷன் ஆஃப் வேவ் அப்படின்வாங்க, இந்த பக்கம் கிரஸ்ட். ஸோ அதனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, மேலே இங்க எனர்ஜி கூட இருக்குது, அதனால அது ரிசீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்புறம் பெரிய அளவுல வந்து தாக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இப்ப நம்ம இதுல வந்து ரெண்டு அலைகள் வந்தது, ஃபர்ஸ்ட் ஒரு அலை, அது ஃபாலோட் பை அனதர் பிக் வேவ், அதாவது சுனாமி வேவ். அப்படிதான் வந்து உங்களுக்கு அழிவு ஏற்படுத்துது. இப்ப இந்த சுனாமி அலை எத்தனை அலைகள் வரும் அப்படிங்கறதும் கணக்கு இருக்குதா இல்ல வந்துட்டே இருக்குமா? கணக்கு அப்படின்னாக்கா அது எடுத்த உடனே ஒரு ரெண்டு மூணு அலை வரும், அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் டில் அந்த எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதாவது இந்த எனர்ஜி வந்து கடல்ல ஆழ்கடல்ல நடக்கும் போது எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு குறையாது, அதாவது எனர்ஜின்றது உங்களுக்கு புரியுது இல்லையா, வேவ்ல இருக்கிற எனர்ஜி வந்து அப்படியே தான் டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஷோர்ல வரும்போது பில்டப் ஆகி திருப்பியும் அழிக்கிறதுக்கு உள்ள பெனிட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ எர்த்குவேக் வந்து அந்த சுமாத்ரா தீவுலதான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஷாக் வந்து அந்த அந்தமான்ல இருந்ததுனால ஷாக் அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு கம்மியா பாதிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா, ஃபர்ஸ்ட் வந்து அந்தமான்ல அட்டாக் பண்ணிச்சு, அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து நமக்கு ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி, நாம இப்ப அடிக்கடி பேசுறோம் இல்லையா தடுப்பு சுவர் தடுப்பு சுவர்ன்னு, அது ஸ்ரீலங்கா ஐலண்டே நமக்கு ஒரு பெரிய தடுப்பு சுவர் மாதிரி அமைஞ்சது. அதுல வந்து என்ன ஆச்சுனாக்கா இந்த வேவ் வந்து பெனிட்ரேட் ஆகி கீழே வந்து ஸ்ரீலங்காவோட சவுத் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்ரீலங்கா கீழ்பகுதி, அது வழியா உள்ள போய் கொஞ்சம் உள்ள பெனிட்ரேட் ஆயிருக்கு. அதாவது நார்த்ல இருந்து நேரா பெனிட்ரேட் ஆகி நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவை அட்டாக் ஆயிரு. இப்போ ஸ்ரீலங்காக்கு மேல வந்து திருப்பி அங்க இப்போ நம்ம அந்தமான விட்டுட்டு நேரா வந்து சென்னை, அப்புறம் நார்த்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி நாகப்பட்டினம், அப்புறம் சவுத்துல டிவியேட் ஆகி கன்னியாகுமரி கேரளா வரைக்கும் பெனிட்ரேட் ஆகுது. ஏன்னா நம்ம இந்தியன் பெனின்சுல வந்து முக்கோண மாதிரி இருக்கும், சோ அதனாலதான் இது பெனிட்ரேட் ஆகி இப்படி போய் அந்த மாதிரி தாக்கும். இப்ப வந்து இன்னொரு அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க, அப்புறம் மீண்டும் தொடரலாம். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், நான் நெல்லை கலங்கல் கணேசன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அதாவது இந்த சமீபத்துல இந்த சுனாமியால பாதிக்கப்பட்டிருந்துச்சு பாத்தீங்களா, குறிப்பா அந்த திருச்செந்தூர் கன்னியாகுமரி பகுதியெல்லாம் உள்நோக்கி சென்றத நான் கண்கூடாக நேரே பார்த்து வந்தேன். அது வந்து எப்படி சார், அதுக்கு அதனால நமக்கு பின்னாடி இருந்து விளைவுகள் ஏற்படுமா, திருப்பியும் ஏற்படுமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றதுக்கு. ஏன்னா இப்ப இது வரைக்கும் நடந்தது ஏதோ நடந்துடுச்சு, இதுக்காக நாம ஒரே பயப்படுறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனா உங்களுக்கு தண்ணி வரும்போது அந்த ரிசீட் ஆகுதுன்னு சொல்றேன் இல்லையா, தண்ணி உள்ளுக்கு போகும்போது மாத்திரம் யாரும் அந்த இடத்துல நிக்க கூடாது, உடனே அங்கிருந்து வெளியே வரணும். ஹோட்டல்ல கேட்டால எங்க யார் இருந்தாலும் சரி உடனே உள்ளுக்குள்ள போயிட்டாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா அந்த ஏரியாவில மட்டும். ஆமா, அது கன்னியாகுமரியும் திருச்செந்தூரும் கொஞ்சம் அந்த சீபெட் ஸ்லோப் பண்ணுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மத்த இடங்கள்ல பார்த்தா. ஆனா அந்த இடத்த அவ்வளவு அழிவுன்றது அந்த அளவுக்கு ஏற்படல. அந்த கடல் எல்லாம் பார்த்தேன், அப்படி ரொம்ப கலங்கி போய் ரொம்ப ஒரு அரை கிலோமீட்டர் அளவுல ரொம்ப கலங்கி போயிருந்துச்சு தண்ணி எல்லாம், சுவர் எல்லாம் கொஞ்சம் இது மாதிரி. ஆமா கொஞ்சம் இல்லங்க, அது நானும் அந்த வீடியோ இதெல்லாம் படம் எல்லாம் பாத்தேங்க, நல்லா எனக்கு விளங்குச்சு. அந்த கப் அந்த படகெல்லாம் நிக்க வச்சிருந்தாங்களா, அந்த படகெல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதி நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் பாத்துருக்கோம் நாங்க. இதுக்கு வந்து ஓரளவுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் நினைக்கிறேன், இதை பத்தி என்ன பண்ணலாம் மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு.
ஓகே சார், மிஸ்டர் நெல்லை கலந்தன் கணேசன், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ வந்து 800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, ஜெட் ஸ்பீட்ல வந்து இந்த சுனாமி அலை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த ஷோர் லைன் கிட்ட வரும்போது வந்து அது கம்மியா வருமா, இல்ல அதே ஸ்பீட்ல? இல்ல, ஷோர் லைன் நாகப்பட்டினம் கால் இருக்கு, அதை எடுத்துட்டு அப்புறம் மீண்டும் தொடலாம். ஹலோ, ஹலோ, வர்டிகல் தடுப்பு சுவர்ன்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க கட்ட முடியும், அது உயர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்? அதனால நாங்க இந்த ஒரு ஸ்லோப்பிங் வால் அப்படின்னு இந்த இந்த தடுப்பு சுவர்ன்றது, நீங்க வெர்டிக்கல் வால் அப்படின்னு, அதாவது காம்பவுண்ட் வால் மாதிரி, காம்பவுண்ட் வால் மாதிரி இல்லாம ஸ்லோப்பிங் வால் கட்டலாம். ஸ்லோப்பிங் வாலை வச்சு அதுக்கு மேல கல்லுகள் எல்லாம் போட்டு இது பண்ணலாம். அப்புறம் இந்த தூண்டில் வளைவுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு சில இடங்கள்ல தூண்டில் வளைவு போடலாம், ஒரு சில இடங்கள்ல மரங்கள் நடலாம், நடலாம், மரங்களை காப்பாற்றணும், மரங்களை நட்டிட்டு அமத்திரம் பத்தாது, அதை காப்பாற்றணும். அது மரங்கள் நடுறது ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன் இல்லை, அது லாங் டேர்ம் சொல்யூஷன். நாளைக்கே சுனாமி வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? மரத்தை இன்னைக்கு நட்டிட்டு சும்மா இருக்க முடியாது, பாதுகாக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து நிறைய பிளானிங் தேவை, அதை பத்தி நாங்களும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். நாகப்பட்டினத்துலேருந்து கூப்பிட்டதுக்காக மிஸ்டர் இளங்கோவன் நம்ம நன்றி. தேங்க்யூ. இப்போ 800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல, ஜெட் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே ஸ்பீட்ல வந்து நிலத்துல தாக்குதா, இல்லாட்டி வந்து அந்த அதே ஸ்பீட்ல இல்ல? சோ 800 கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் அங்க இருக்கிறது. நிலத்துக்கிட்ட பார்த்தாக்கா, நம்ம ஷோர் கிட்ட கடல் ஓரமா பார்த்தா அது 10 கிலோமீட்டர் பெர் ஹவர், அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் த பீச் ஸ்லோப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது குறைஞ்சிரும். இப்போ நம்மளுடைய நேரம் 800 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு கடல் ஓரமா என்ன ஆகுது, நம்ம எல்லாம் இருக்க முடியுமாங்க? லேண்ட் உள்ளே போயிருக்காங்க நிறைய. இப்போ வந்து ஒரு அந்த நேர்ஸ் அந்த மாதிரி அந்த நிறைய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்திருந்தா அதை நிறைய தடுக்குமா? மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்ததுனா நல்லா நிறைய தடுத்து இருக்கோம். ஓரளவுக்கு சவுக்கு மரங்கள், அது தவிர பல்வேறு அதர் மரங்கள் இருக்கு. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இதை பத்தி தெரியும், அவங்க இது இதுல ஆக்டிவ் ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ ஆனா எந்த இடத்துல வச்சா எந்த மரம் நல்லா வரும், அதுக்கு செக்யூரிட்டி தேவை. அது கொஞ்சம் வளர்ந்த உடனே எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு போட அது பிரயோஜனமே இல்லை. அது வெட்டுறது வந்து பாதுகாப்புக்காக வைக்கிறது தவிர, அதை வெட்டி விற்கிறதுக்காக வைக்கிறது இல்லை. இது வந்து ஜனங்களோட ஒரு ஒத்துழைப்பு, முக்கியமான விழிப்புணர்ச்சி வேணும், ஒத்துழைப்பு ஆக முக்கியம். இந்த சவுக்கு மரங்கள் அதெல்லாம் சொல்றீங்க, அது எல்லா நிலத்திலையும் வளராது இல்லையா? இல்ல, எல்லா இடத்தையும். இதுதான் நான் சொன்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து இதுக்கு எல்லாமே தெரியும், எந்த இடத்துல எது வச்சா நல்லா வளரும் அப்படின்னு அவங்க கரெக்டா அது தே கேன் பிளான் ஃபார் திஸ். ஆனா எந்த இடத்துல அது வைக்கலாம், அது இல்லாம இந்த தடுப்பு சுவர் போடலாமா? தடுப்பு சுவர்ன்றது எல்லாருமே ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, வெர்டிக்கல் காம்பவுண்ட் வால் மாதிரி அப்படின்னு. காம்பவுண்ட் வால் மாதிரி எல்லாம் கட்டுறது ஒரு சில இடங்கள்ல தான் கட்டலாமே தவிர, எல்லா இடத்துலயும் காம்பவுண்ட் வால் எல்லாம் கட்டக்கூடாது. அதுதான் சுனாமிக்கு காம்பவுண்ட் வால் கட்டவே கூடாது. அதாவது எந்தெந்த இடத்துல கட்டணுமோ அந்த இடத்துல தான். இப்போ சென்னையில ஒரு சில இடங்கள்ல கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப திக்லி பாப்புலேட்டட் ஏரியால வாய்ப்பு இருக்கு. அது கூட வெர்டிக்கல் வால்னா கூட, ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டிட்டா கூட அதுக்கு கீழே வந்து அந்த டோன் இருக்கு இல்லையா, நிலத்துல இருந்து எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல கல் கொட்டணும். கொஞ்சம் கல் கொட்டினாதான் அது கொஞ்சம் வேவ்ல இருந்து எனர்ஜி வந்து கொஞ்சம் டிசிபேட் ஆகும், அதாவது ரெடியூஸ் ஆகும். இல்லைன்னா அலைகள் வந்து இந்த காம்பவுண்ட் வால் மேல அடிச்சதுன்னா அப்படியே கீழே விடும். ஸோ இப்போ நம்ம ஒரு சில சைட்டில் நான் பார்த்தேன், நம்ம தமிழ்நாட்டு ஓரமாக நம்ம சென்னை ஒரு நம்ம கல்பாக்கம் ஏரியாலெல்லாம் பார்த்துருக்கேன், அங்கே வந்து காம்பவுண்ட் வால் வந்து நிறைய இடத்துல கீழே விழுந்துட்டு இருக்கு. இத்தனைக்கும் அது வந்து ஒரு 100-150 மீட்டர் தள்ளி தான் கட்டியிருக்கோம் கடற்கரை ஓரையில் ஓரத்துலேருந்து, அப்படியே நிறைய பாலங்களில் கட்டியிருக்கோம், அந்த சுவர்லாம் கீழே விழுந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த அந்த சுவத்துக்கு முன்னாடி சோக்கு மரம்லாம் கட்டியிருக்காங்க, வச்சிருக்காங்க. அந்த சோக்கு மரம் வந்து அந்த காம்பவுண்ட் வால் நல்லாவே காப்பாற்றுறது, அது கிளியர் எவிடன்ஸ் தட் த ட்ரீஸ் அந்த மரங்கள் வந்து ஒரு எனர்ஜி வந்து பிரேக் பண்றதுக்கு நல்லாவே வேலை செஞ்சிருக்குதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்ப அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, 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 சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? வெங்கடேஸ்வரன் ரெடில்ஸ் வந்து பேசுறேன். ஆ, சொல்லுங்க சார். இப்போ அந்த சேது சமுத்திர திட்டம்னு ஒரு திட்டம் ஒன்னு பண்ண
இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ல சுனாமி வந்தா அந்த திட்டத்தோட பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அது இதை பற்றி நான் பேச விரும்பலை. சேத்து சமுத்திரத்தை பற்றி நான் ஒன்றும் அதிகமாக நான் இப்போ இது வந்து சுனாமியை பற்றியும் இதை பற்றி தான் நான் சேத்து சமுத்திரத்தை பற்றி பேசுறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதை மீண்டும் தொடரலாம். அந்த ராக்ஸ் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு சில நன்மைகளும் நடந்திருக்கு இந்த சுனாமியால. என்ன நன்மைனாக்கா, இப்போ அடையார் ரிவரை பார்த்தாக்கா எல்லாம் மணல், அப்படியே மவுத் வந்து இது வந்து கடல், அப்படியே மவுத் வந்து மூடிச்சு. இப்ப இந்த சுனாமி வந்ததால இது பாருங்க, இந்த பச்சை லைட் கிரீனா தெரியும் பச்சை கலர்ல, சோ வாட்டர் வந்து நல்ல தண்ணி வந்து உள்ளுக்கு நல்ல பெனிட்ரேட் ஆயிருக்கு. உள்ளுக்கு போனா இந்த மாதிரி இது வந்து தேங்கி கிடக்கிற தண்ணியை கொஞ்சம் சுத்தமாக்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தா இது வந்து அழிவு. அழிவுனாக்கா பாருங்க, இது வந்து நான் சொல்றது இந்த நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த அக்சம்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தாக்கா இது வந்து டிசம்பர் மாதம் எடுத்தது போன வருஷம், அதாவது சுனாமிக்கு முன்னாடி. பாருங்க உங்களுக்கு இந்த இது வரைக்கும் தான் தண்ணி வருது. இந்த இது வந்ததால எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க தண்ணி. இந்த இடத்துல எல்லாம் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. சிகப்பா தெரியறதெல்லாம் வெஜிடேஷன், அதாவது மரங்கள் பிளஸ் லேண்ட். இந்த பச்சை கலர்ல தெரியறது வந்து இது. சோ இது இந்த மாதிரி இமேஜரிஸ வச்சுக்கிட்டு நாம வந்து எவ்வளவு தூரம் நிலத்துக்குள்ள வந்திருக்குது, கடல் தண்ணி உள்ள வந்திருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில பண்றாங்க, ஐஐடிலயும் பண்றோம், அப்புறம் மத்த பல யூனிவர்சிட்டிஸ்ல பண்றாங்க இத. அப்புறம் இந்த இது பார்த்தாக்கா இது வந்து நம்ம அந்தமான நடந்திருக்கு பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாவே தண்ணி வந்திருக்கு பாருங்க. இது வந்து நமக்கு இது வந்து பல கிலோமீட்டர் கணக்கு. இது நான் இந்த படத்துல காட்டுறது ஒரு ஐடியா தான் நமக்கு கொடுக்குது. ஐலண்டே டிவைட் ஆன மாதிரி இந்த அளவுக்கு சேதங்கள் நடந்திருக்கு அந்தமான்ல. சரி, ஒரு வெளியூர் நேரம் நேரமா காத்துட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு மீண்டும் தொடரலாம். ஹலோ 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 மேடம், நான் பரம்பூர்ல இருந்து பிரேம்கணேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். சார் சொன்னாங்க, அதாவது ஒரு சுனாமி ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்து வந்து உள்ள எனர்ஜி வந்துட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க. அந்த எனர்ஜி பெருசா ஆறதுக்கு முன்னாடி உள்ள இழுக்கும் சொன்னாங்கல்ல மேடம். ஆமா. இந்த மாமல்லபுரம் திருச்செந்தூர்ல எல்லாம் அலை வந்து உள்ள இழுத்துருக்கு. சரி, ஆனா மேல எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகி வரல, ஏன் அது காரணம் என்ன மேடம்? இது வந்து ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இது வந்து ரொம்ப இந்த பேத்திமெட்ரி அப்படின்னு, அதாவது இந்த சீபெட் ஸ்லோப் இருக்கு இல்லையா, அதை பொறுத்துதான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த அலைகளோட உயரம், அதனோட நீளம், இது எல்லாமே பேத்திமெட்ரி இருக்குன்னு, அது பீச் ஸ்லோப் இருக்கு இல்லையா, அதுதான் கட்டுப்படுத்துது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால வேவ் வந்து ஒரே மாதிரி எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. இப்ப அவர் சொன்ன மாதிரி வந்து வேவ் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அதனாலதான் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மெரினால ஒரு மாதிரி தாக்கி இருக்கு, மகாபலிபுரத்துலயும் ஒரு நாள் ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்? அந்த உங்களுக்கு நல்ல பீச் விட்த் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பீச் விட்த் ஃபார்ம் பண்ணது ரொம்ப நாளா அந்த பீச் விட்த் இருக்கு. மெரினா கடற்கரை வந்து கிட்டத்தட்ட நம்ம உலகத்திலேயே ரெண்டாவது லாங்கஸ்ட் பீச்னு சொல்றாங்க. ஸோ அதனால அந்த பீச் வந்து நமக்கு ஒரு நல்ல பஃபர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கு. அதனால உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் கம்மி. பட் உங்களுக்கு மெரினா பீச் தாண்டி இந்த லைட் ஹவுஸுக்கு சவுத்துல பார்த்தாக்கா நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அங்கே வந்து பீச் விட்த் வந்து கொஞ்சம் நேரோவா இருக்குது. ஸோ இப்போ நான் இப்போ அந்த போஸ்ட்வர் எஸ்டேட் கிட்டலாம் பார்த்தாக்கா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சேதங்கள் நடந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தாக்கா கடற்கரை ஓரமாகவே வீடுகள் இருக்கு. ஸோ அந்த அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துறது கொஞ்சம் நல்லது. அதாவது அவங்க கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கலாம், சேஃபாகவும் இருக்கணும். இல்லைன்னா என்ன, இது சுனாமி வந்து பகலில் வரும் ராத்திரியில் வரும்னு அது டைம் வச்சுக்கிட்டு வரதில்லை. அது எப்போ ஆகுது, அது எப்போனாலும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இரவில் வந்ததுன்னா என்ன, ரிசீட் ஆகிறதுக்கு அந்த சிக்னல் கூட இருக்காது. அதனால ஜனங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ மீண்டும் தொடரலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் காமிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் முக்கியமாக இந்த சுனாமி நடந்து முடிஞ்ச உடனே நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் கொரியன் டீமோட சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் வேலை ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது அலாங் த தமிழ்நாடு கோஸ்ட்,
எந்த அளவுக்கு உள்ள தண்ணி பெனிட்ரேட் ஆயிருக்கு. இப்ப பார்த்தாக்க இங்க பாருங்க, இந்த இந்த இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்குது. இது பார்த்தாக்க நீங்க இந்த தென்னமரம் இருக்கு பாருங்க, தென்னை மரத்துல கிட்டத்தட்ட வாட்டர் லெவல் வந்து 7 மீட்டருக்கு போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாங்க இது பண்ணிக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி தயாரிக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் போட்டு இதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்கிறோம். இந்த சுனாமி வார்னிங் சிஸ்டத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க. சுனாமி வார்னிங் சிஸ்டம் பத்தி யாருக்கும் அவ்வளவு இன்னும் விரிவா தெரியல. அது அது வந்து எந்த வகையில நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சுனாமி வார்னிங் சிஸ்டம் நல்லதுதான். அதாவது சுனாமி வார்னிங் சிஸ்டம் வந்து கீழே வந்து கடலுக்கு கீழே வந்து ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. அந்த சென்சார் வந்து ஒரு லாங் வேவ் ப்ராபகேட் ஆச்சுன்னா அது சுனாமின்னு, சுனாமினாலே லாங் வேவ்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ராபகேட் ஆச்சுன்னா அதனோட ப்ரெஷர் அந்த சென்சரில் கிடைக்கும். அது வந்து பாய் அப்படின்வாங்க. பாய்னா அது மதக்கு மதந்துட்டு இருக்கும். அந்த பாயில் போனவுடனே அந்த சிக்னல் வந்து சேட்டலைட் மூலமா ஸ்டேஷன்ஸுக்கு, கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன் தெரிவித்த பிறகு அதுக்கு பிறகுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, முக்கியமா காப்பாற்ற வேண்டியது மீனவர்கள், பாமர மக்கள். சரி, அவங்களுக்கு முக்கியமா என்ன தெரியணும்னா, சரி அந்த சிக்னல் வந்து இதெல்லாம் ஹைலி சொபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி. சரி, வந்த பிறகு திருப்பியும் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு மொபைல் ரேடியோ, வாக்கி டாக்கி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, பஞ்சாயத்து லெவல்ல அதுக்கெல்லாம் இப்போ ஒரு துரித நடவடிக்கை எடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் எஜுகேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். ஆமா ஆமா, பப்ளிக் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் அனுவிரதா அண்ணாநகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார், இப்போ இந்த சுனாமி வந்ததுனால மெரினா பீச்சுக்கு போறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. நிறைய பேர் போறாங்க, இருந்தாலும் அந்த பயம்ன்றது கொஞ்சம் இருக்கு பப்ளிக்கு. இங்க வந்து இந்த கிராயின்ஸ் போடுறதோ இல்ல செடி வளர்க்கறதோ அந்த மாதிரி எங்க மெயின்டெய்ன் பண்ணி அதோட ஒரு வார்னிங் சிஸ்டமும் நம்ம ஏதாவது அமைச்சு கொடுத்தோம்னா, இப்ப பப்ளிக் வந்து இந்த மாதிரி வாட்டர் எல்லாம் ரிசீட் ஆகுது, சோ எல்லாரும் கிளம்பி போங்கன்ற மாதிரி ஒரு வார்னிங் சிஸ்டம் நம்ம கொடுத்தோம்னா அது பப்ளிக் ஒரு இதுவா இருக்காதா? அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? கண்டிப்பா. இந்த வார்னிங் வந்து இது வந்து இப்ப நார்மலா வந்து டே டைம்ல இந்த மாதிரி டைம்ல தான் ஜனங்க பீச் கிட்ட இருப்பாங்க. அங்கே வாழ்ற மக்கள் தான் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். நைட்டில் வந்ததுன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சொல்றீங்க, சில இடத்துல எர்த்குவேக்ஸ் நடக்கிறதுனால இங்கே பாதிப்பு நடக்குதுன்னு. ஆனால் அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து, மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம்ல? அதெல்லாம் நம்ம இல்லை. உடனே ஒரு உங்களுக்கு அந்த சுனாமி ஏற்படுது அப்படின்னு அது விதின் மினிட்ஸ் கூட உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிக்னல், அதாவது வார்னிங் சிஸ்டம் விதின், ஏன்னா அங்கேருந்து ஒரு ஆழ்கடலில் நடந்ததுன்னா, இப்போ பக்கத்துலேயே நடந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கொஞ்சம் ஆழ்கடல், இந்த சுனாமி நடந்தது வந்து அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அது கூட நமக்கு நியூஸ் வந்துடும், நம்ம காப்பாற்றிடலாம் ஜனங்களை. சார், ஆனால் இப்போ கபில் சேவன்ன்றவர் ஹீ செட் இப்போ 1.25 crores ஆகும் இந்த வார்னிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஒரு 2.5 வருஷம் டைம் ஆகும்னு சொல்கிறாரு. அவ்வளோ நாள் தான் எடுத்துக்க முடியுமா? ஒரு சீக்கிரமாக ஒரு வார்னிங் சிஸ்டம் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியாது? அவ்வளோ சிம்பிள் இல்லைங்க, வார்னிங் சிஸ்டம்ன்றது அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஒன்று தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறது இந்த அளவுக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 வாட்டி வந்திருக்கு, 2-3 வாட்டி வந்திருக்குது இந்தியா கோஸ்ட்டை. பட் இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக வந்தது இதுதான் முதல் தடவை. ஸோ நம்ம கண்ட்ரி எல்லாருமே எல்லாம் சேர்ந்து இதில் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக நாளைக்கு ஒரு நாளே நம்ம மறுநாளே நம்ம வார்னிங் சிஸ்டம் வச்சிட முடியாது. அது வரைக்கும் ஜனங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. இந்த சிஆர்இசட் சிஆர்இசட் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் பண்ணாக நல்லா வில் பி சக்ஸஸ்ஃபுல். அப்புறம் நீங்கள் மெரினா பீச்சை பற்றி பேசுனீங்க இல்லையா, மெரினா பீச்சில் இருந்து ரோடு வரைக்கும் தண்ணி வந்துருக்குது. அதை கொஞ்சம் தடுக்கலாம் இன்னும். எப்படின்னாக்கா, மெரினா பீச் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஸ்லோப் வச்சு அதில் வந்து நல்ல அந்த கிராஸு, இந்த லான் மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஸ்லோப் இருந்தது வச்சுக்கோங்க, ஃப்ளாட் ஸ்லோப் இருந்ததுன்னா அது வந்து அந்த ஸ்பீடை வந்து இந்த ரன் அப் அப்படின்னா அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க சார். திருவாரூர் வந்து குணா பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வியை கேளுங்க சார். குணா, இப்ப மரங்கள்லாம் வச்சாக்க தடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு? மரம் வச்சா தடுக்கிறதுக்குன்னு ஒன்றும் சொல்லலைனாங்க. அந்த இது வந்து ஓரளவுக்கு தடுக்கும் அப்படின்றேன். மரங்கள் பக்கத்துல பக்கத்துல வைக்கணும், அது எப்படி வைக்கணும்னு ஒரு வர முறைகள் இருக்கு. அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
இது வந்து நாங்க வந்து ஜனங்க வந்து என்னங்க மரங்கள் பல வகையான மரங்கள் இருக்குங்க. இது ஒரு ஏதோ ஒரு சில மரங்கள் பேரு அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பேருங்க இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த மரங்கள் வந்து அதனோட ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், தண்ணி அதாவது ஸ்பிளண்டர் அதனோட ஸ்டெம் இருக்கு இல்லையா கொஞ்சம் ஸ்பிளண்டரா இருக்கும். ஓரளவுக்கு அது பக்கத்துல பக்கத்துல வச்சாக்கா உங்களுக்கு தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், நன்றி சார், கூப்பிட்டதுக்கு நன்றி. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், அவரும் நிறைய பேர் சொல்றாங்க தடுப்பு சுவர் அப்புறம் இந்த சுனாமி வார்னிங் சிஸ்டம் வந்து அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மத்தியானத்துல வச்சிட முடியாதுங்க சுனாமி சிஸ்டம் எல்லாம், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் இன்புட். இப்ப இந்த சுனாமி அந்த கருவி வந்து தண்ணிக்குள்ள ரொம்ப நாள் இருக்கறனால எதுவும் பாதிப்பு அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நிறைய கருவிகள் இருக்கு. சுனாமி சிஸ்டம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால பண்ணது இல்ல, ஏற்கனவே இருக்கு. ஆனா இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பசிபிக்ல எல்லாம் நிறைய சுனாமி சிஸ்டம், ஹானலுலு அண்ட் அலாஸ்கா அந்த இடத்துல எல்லாம் வார்னிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. 20 நிறைய பண்றோம். என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அப்புறம் இது என்ன கடல் அரிப்பு, கடற்கரை அரிப்பு, அதை எப்படி தடுக்கலாம், அதுலதான் நிறைய பண்ணிருக்கோம் நாங்க. இப்ப இது பார்த்தா இந்த போட்டோ நீங்க பாத்தீங்க வச்சுக்கோங்க. சோ இது வந்து நார்த் சென்னை, இதுலதான் பாருங்க, இதுதான் டைப்ஸ் ஆஃப் சீ வால்ஸ் அப்படின்வோம். இந்த டைப்ஸ் ஆஃப் சீ வால்ல இதுதான் நம்ம ஜனங்கள் எல்லாம் இப்ப பேசுறது, தடுப்பு சுவர் தடுப்பு சுவர்னு. இது வந்து வர்டிக்கலா இருக்கும். இது வர்டிக்கலா இருந்தாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு கவர் அப்படின்னு நடக்கும். இது கவர் ஆச்சுன்னா இதனோட பேலன்ஸ் போயிடும், ஸ்டெபிலிட்டி போயிடும். அதனால ஜனங்க வந்து கோயிங் ஃபார் ஸ்லோப்பிங் வால்ஸ். இதுக்கு பேர் வந்து டைக் அப்படின்வாங்க. இது வந்து நல்ல, இந்த டைக்ன்றது ஹாலண்ட்ல தான் ஃபேமஸ், இட்ஸ் நாட் ஃபேமஸ் இன் இந்தியா. இப்ப நாங்க எல்லாம் பேசுறது இப்ப வந்து பேம் அப்படின்வாங்க. பேம் ஒரு பேம் கொடுத்தாக்க இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், எனர்ஜி எல்லாம் ஸ்லோவா இது பண்ணோம். சோ இப்ப நாங்க வந்து இந்த ராயபுரம், அதாவது நம்ம சென்னை ஹார்பர் இருக்கு இல்லையா, அப்புறம் இங்க வந்து எண்ணூறு ஹார்பர் இருக்கு. சோ நாங்க என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து பயங்கர அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, 40 வருஷமா ஏற்பட்டு இருக்கு. இப்ப இந்த 6 கிரகணம் முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இதுதான் TNRDC பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணதால இது கண், இதுதான் இப்ப லாஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. முந்தைய நேரத்துல எனக்கு ரிசல்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சோ இதனால என்ன, முதல்ல வந்து இது கட்டத்துக்கு முன்னாடி இப்படி இருந்ததுங்க. இதுதான் திஸ் இஸ் சினாரியோ. பாருங்க, அந்த ரோடு எல்லாம் வெட்டி உள்ள போயிடுச்சு. சோ நிறைய பைப் எல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கு. எவ்வளவோ பண்ணி இது நிக்காம ஒரு கோயிலும் உள்ள போயிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, இந்த கோயில் இல்ல இப்போ. இது தவிர இதுதான் நாங்க இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணோம். இது ப்ரொடெக்ட் பண்ண பிறகு பாருங்க, நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணி இவங்க மேல ஆரம்பிச்சாங்க. மேல ஆரம்பிச்சு ஜூலை ஆகஸ்ட்ல இந்த கிரைன் கட்டினதால பாருங்க எவ்வளவு வித் பீச் வித். இது வந்து நாங்க சொல்ல நாங்க போய் ஆக்சுவலா இவங்க TNRDC மெஷர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை இப்ப இது நாங்க நேர்ல போய் இதெல்லாம் படம் பிடிச்சோம். சோ இது வந்து இந்த பீச் தான் ஓரளவுக்கு இந்த சுனாமிய தடுக்க முடியாது, தடுத்திருக்குதுன்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்கு. சோ இது வந்து ஆஃப்டர் சுனாமி பாருங்க, இந்த பீச் எல்லாம் அப்படியே தான். இதுல முக்கியமான இந்த ரிசல்ட்ஸ் காட்ட முடியலங்க. இப்போ சுனாமி நடந்த உடனே கொஞ்சம் மணல் வந்து உள்ள போயிட்டு ஒரு 10 மீட்டர் விட் ஆஃப் பீச் உள்ள போயிடுச்சு. போயிட்டு ஒரு 10 நாள்ல அவ்வளவு மணலும் உள்ள வந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல நீங்க சொல்றது? ராயபுரம் ஏரியாலே தான். சோ அந்த அளவுக்கு உள்ள வந்துட்டு இருக்கு. சோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. ஒன்னு வந்து இது மாத்திரம் இல்லாம, ராயபுரத்துல மாத்திரம் இல்லாம, நானும் என்னோட கூட வேலை செய்யறவனும் சேர்ந்து நாங்க கன்னியாகுமரி கோஸ்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். அங்கதான் இப்ப ஜனங்க எல்லாருமே பார்த்தாக்கா தூண்டில் வளைவு வேணும், தூண்டில் வளைவு வேணும்ன்றாங்க. எல்லா இடத்துலயும் நாம தூண்டில் வளைவு கட்ட முடியாது. ஒரு சில இடங்கள்ல கட்டலாம், ஒரு சில இடங்கள்ல தூண்டில் வளைவு கட்டக்கூடாது, ஒரு சில இடங்கள்ல ஸ்லோப்பிங் வால்ஸ் போடணும், ஒரு சில இடங்கள்ல மரங்கள்ல வைக்கணும். இது வந்து கொஞ்சம் பொறுமையா எல்லாம் படிச்சு பிறகுதான் முடிவு எடுக்க முடியும். பாருங்க, இது வந்து நாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சில கிராமங்கள்ல, சைமன் காலனி அந்த மாதிரி ஏரியால நாங்க வாணியக்குடி அப்படின்லாம் இருக்கு. இந்த இடங்கள்ல வந்து இந்த மாதிரி தூண்டில் வளைவு கட்டிருக்கோம். இங்க பாருங்க, இந்த கலர் கலரா போட்டிருக்கோம் பாருங்களேன். இதுல வந்து இந்த தூண்டில் வளைவுன்னு போட்டிருக்கோம் பாருங்க. அந்த தூண்டில் வளைவு கட்டினோம்னா, இது வந்து போன வருஷம் தான் கட்டி முடிச்சோம், இந்த வருஷம் தான் கட்டி முடிச்சோம். என்ன டிஸ்டன்ஸ் அது கவர் ஆகுது சார்? இது வந்து ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர் அந்த மாதிரி. அது வந்து இது வந்து நாங்க கம்ப்யூட்டர்ல போட்டு இவ்வளவு நீளம் போடணுமா, இன்னும் அதிகமா போடணுமா, அதெல்லாம்
தான் நாங்க முடிவோம். ஆனா லோக்கல் ஜனங்களும் இதுல வந்து கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க சார், கொஞ்சம் அதிகமாக போனால். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து லோக்கலில் பீப்புளோட ஒரு பார்ட்டிசிபென்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களும் வந்து சொல்லுவாங்க சார் தண்ணி வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு சார் அப்படின்னு. ஏன்னா நாம் வந்து உட்காந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி எல்லாமே பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு சிலது ஜனங்கிட்ட பேசி அந்த மாதிரி செஞ்சு தான் நாங்கள் இந்த கடல் அரிப்பெல்லாம் நல்ல தவிர்த்து. அதே மாதிரி இதில் இந்த கன்னியாகுமரி ஏரியாவில் இந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய வில்லேஜஸ் சேவை இருக்குது. வில்லேஜஸ் அதே மாதிரி நான் இன்னொராடி சொல்ல விரும்புகிறேன், சுனாமிக்காக இது கட்டலை. உன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன், சுனாமிக்கும் இந்த தடுப்பு சுவருக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ நாங்கள் இது கட்டுறது வந்து கடல் அரிப்புக்காக தான் கட்டுறோம். சுனாமிக்காக என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, அது இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, அந்த இந்த க இந்த இது வந்து இந்த ஸ்லோப் இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமாக பண்ணுவோம். இதுக்கு இது வரைக்கும் இது +4.2 அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம், இல்ல +3.2னா அது ஒண்ணு ஒரு மீட்டர் கூட்டுவோம் அவ்வளவுதான் தவிர அதுக்கு மேல ஒண்ணும் பண்ணக்கூடாது. இது கடல் அரிப்புக்காக பண்ணுன, கடல் அரிப்புக்காக தான். இப்ப சுனாமிக்காக நம்ம எக்ஸ்ட்ரா என்ன எடுக்கலாம்னாக்கா ஒரு மீட்டர் அதிகமா ஹைட் வந்து வைக்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அவ்வளவுதான். சுனாமியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கோட்டை மாதிரி சோறு கட்டுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அது கோட்டை மாதிரி கட்டலாம், கட்டினாலும் அது கடற்கரை சைடு கடல் சைடு வந்து அந்த டோ இருக்கு இல்லையா, அந்த சவருக்கு கீழ்பகுதி அந்த இடத்துல அரிப்பு ஏற்பட்டு அதுக்கு கீழே விழுந்துடும். ஸோ அதனால அந்த கல் போடணும். அந்த கல்லை போடுறதுக்கு ஸ்லோப்பிங் வால் போட்டுட்டு வேணும்னா எந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக தேவையோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சிறு உயரமான வால் கட்டலாம். ரொம்ப அருமையாக விளக்குனீங்க சார். இப்போ அடுத்த நேர் இருக்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. மிஸ்டர் சுப்ரமணியம், ஐயப்பன் நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், நம்ம இப்போ வந்து இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் அட்வான்ஸா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஒர்க்குமே. ஆமாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து நீங்க ஏதாவது இதை பத்தி தெரிஞ்சவங்க அல்லது வந்து இதை பத்தி ப்ராஜெக்ட் ஏதாவது அட்டன் பண்ணி அதை கொண்டு வரலாம்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 0.001% ஆகுது, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காதா? கண்டிப்பா கண்டிப்பா. அது காலேஜ் எஜுகேஷன், அதாவது இன்ஜினியரிங் காலேஜ், ஏஐசிடி அந்த மாதிரி மூலியமா உள்ளவங்களுக்கு கூட சர்க்குலர் அனுப்பிச்சாக்க அட்லீஸ்ட் ஏதாவது 1000 ஸ்டூடெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் யாராவது ஒரு 10% ஆகுது அதுல இது பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எங்க டிபார்ட்மெண்ட்லயே ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கண்டிப்பா வெரி வேல்யூபிள் பாயிண்ட். இதை பத்தி செய்யலாம், நிறைய ப்ராஜெக்ட் செய்யலாம் இதுல. அதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல ஓரளவுக்கு இப்போ ஆரம்பிச்சாச்சு ஜனங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நன்றி சார், நல்ல அருமையான ஆலோசனை சொன்னீங்க, அவரும் நல்ல யோசனையும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப ஜனவரி 26 வந்து இந்த பெரிய பேரழிவு வந்து நடந்திருக்கு. இப்ப ஒரு மாசம் கழிச்சு இன்னும் ஆஃப்டர் ஷாக்ஸ் வருது. இப்ப வந்து 6.5 இந்த ரிக்டர் ஸ்கேல் நேத்து கூட வந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ஆஃப்டர் ஷாக்ஸ்? இது ஆஃப்டர் ஷாக்ஸ் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த பாறைகள் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகலை, கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு ஆனால் ஸ்டேபிள் ஆகலை. ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஜனவரி 26 சொல்லிட்டேன், டிசம்பர் 26 வந்து. ஆமாம் சரி, டிசம்பர் 26. இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றது என்னால் கணிக்க முடியாது, யாராலையும் கணிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். இதுக்கு ஏன்னா அந்த எர்த்குவேக்கை ப்ரிடிக்ட் பண்ணுறது, அதாவது கடல் கீழே இருக்கிறது எர்த்குவேக் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இப்போ இது வரைக்கும் எதுவும் கருவிகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது இந்த ஆஃப்டர் ஷாக்ஸும் எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு அதுவும் ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க 6 மாதம் வரைக்கும் அது இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு தான் பேப்பர்ல ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு நியர் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஹலோ ஹலோ வணக்கம், பொதுகை வணக்கம். வணக்கம் சார். சார் வந்து இந்த இது சுனாமிக்கு வந்து பிரிவென்டிவ் ஸ்டெப்ஸ்ல வந்து சொன்னாங்க. சொல்லுங்க சார்.
Sankaran, Arunachal Pradesh. Okay, Mr. Sankaran, thank you a lot for calling. Okay, I fully agree with you, Mr. Sankaran. ஹியூமன் எரர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தில். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், சும்மா ஒரு வார்னிங் சிஸ்டம் மட்டும் வச்சுட்டா பார்த்தாவது ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியணும். அதாவது இந்த மொபைல் ரேடியோ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம ஜனங்களுக்கு உடனே அறிவிக்கலாம். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஃபோன் வந்து இப்போ ஒரு சிதம்பரத்தில் ஒரு இது நிறைய இழப்பை தடுத்துருக்காங்க ஒரு கிராமங்களில், அந்த மாதிரிலாம் அது வந்து நம்ம பப்ளிக் அவேர்னஸ் நிறையா இருக்கணும். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறது, அந்த பப்ளிக் அவேர்னஸுக்காக தான் நடக்கிறது. அதனால தான் நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறோம், ஜனங்களுக்கு இது உபயோகமாக இருக்கணுமே அப்படின்னு. உன்ன நீங்கள் சொன்னீங்க பிளான்டேஷன் அண்ட் லாங் டேர்ம் ஃபுல் அக்ரி, ஃபுல்லி அக்ரீடு, இட்ஸ் எ வெரி குட் பாயிண்ட். அதுக்கு பிளான்டேஷன்ஸ்க்கு வந்து இப்போ வைக்க ஆரம்பித்து அது ஒரு சில இடங்கள்ல தான் வைக்கலாம், எல்லா இடங்களும் இப்போ நல்ல அரிப்பு ஏற்பட்டிருக்கிற இடங்களில் எப்படி நம்ம பிளான்டேஷன் வைக்க முடியும்? ஸோ ரோடு ஓரமாக நாம் பயங்கர அரிப்பு ஏற்பட்டிருக்கு, நிறைய கடல் ஓரம் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது, வீடுகளில் ஒரு பாதி வீடு கடலில் இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய இடங்கள்லையும். நம்ம வியாபாரத்துலேயே போய் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ ஏரியா வந்து எவ்வளோ பேர் கடல் ஓரமாக நிற்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம போயிட்டு மரத்தை வளர்த்துக்கிறது தான் பிரயோஜனம் இல்லை. எந்த இடங்களில் மரத்தை வளர்க்கணுமோ அந்த இடங்களில் தான் மரம் வளர்க்கணும். எந்த இடத்துல நம்ம உடனே நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த இடத்துல நடவடிக்கை உடனே எடுத்தாகணும். அது கல் போடுறதோ எப்படி போடுறது, ஸ்லோப்பிங் அந்த மாதிரிலாம் நம்ம டிசைட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும், அதான் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. நன்றி சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், இப்போ வந்து நிறைய வந்து பத்திரிகையெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க இந்த தேதியில வரப்போது அந்த மாதிரி, அதே வந்து மக்கள் வந்து நிறைய வந்து பேனிக் அட்டாக் மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சயின்டிபிக்கா இந்த தேதியில இது வரப்போகுதுன்னு ப்ரெடிக்ட் யாரும் பண்ண முடியுமா? சயின்டிபிக்கா சுனாமியை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு முடியாதுன்னு தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அது இருந்ததுன்னா என்ன மீறி ஏதாவது இருந்ததுன்னா I cannot do anything. அதனால ஜனங்கள் அதனால பயப்படவே தேவையில்லை. எனக்கு தனிப்பட்ட கருத்து அந்த மாதிரி ஒரு வார்னிங் சிஸ்டம் இருக்க தவிர, ஆனால் இந்த டைமில் தான் நாளைக்கு 27ஆம் தேதி இத்தனை மணிக்கு வரும், பௌர்ணமி பிறகு வந்தது அதனால அடுத்த பௌர்ணமிக்கு பிறகு வரும், நாம ஜாகிரதையாக இருக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நிறைய ஜனங்களே பயந்து போறாங்க, அது பயப்பட வேண்டாம். ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க, அது கடலுக்கு நடக்காது, எப்படிங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? அதனால அவங்க பயப்பட தேவையில்லைன்னா சொல்ல முடியும். ஆனா ஜாகிரதையா இருக்கிறது நல்லது, என்னைக்குமே ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. எதுக்கு கடல் ஓரமா போய் எதுக்கு இருக்கணும், இருக்க தேவையில்லையே. இப்ப பாத்தீங்கன்னா லேண்ட்ல வந்து நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு, கான்ட்ரரி வந்து இந்த சீ பெட்ல வந்து அந்த கோரல் ரீஃப் அப்புறம் அந்த மீன்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க, அது எதுனால? இது வந்து என்னோட சப்ஜெக்ட் இல்லை, ஏற்கனவே இதை மீன்களை பற்றி பேசினாங்க. நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறேன், மீனை பற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு, அதை விட்டுருங்க. ஓகே சார், சரி. இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நிறைய அந்த மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அதுக்கு வந்து என்ன மாதிரி சாயில் வேணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க தான் டெஸ்ட் பண்ணி இது? அதெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியுங்க, தே ஹாவ் லாட் ஆஃப் த மேங்க்ரோவ்ஸ் எல்லாம் இந்த எஸ்டுரிஸ் அப்படின்றாங்க இல்லையா, இப்போ பிச்சாவரம் அந்த மாதிரி இடத்துலலாம் நல்ல மேங்க்ரோவ்ஸ் அழகாக வளரும். ஸோ மேங்க்ரோவ் வளர்த்துட்டு உடனே அது கட் பண்ணி எடுத்துருப்போனா பிரயோஜனம் இல்லை, அது கொஞ்சம் பாதுகாப்பணும். ஸோ வளர்க்குறது எல்லாரும் தான், நான் கூட ஒரு மரத்தை வச்சு வச்சிருவேன் எத்தனை நாள், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்புறம் பிரயோஜனமே இல்லாமல் போயிடுமே. இப்போ வந்து வால்கேனோ மற்றும் எர்த் குவேக் இதனால சுனாமி வரலாம் அப்படின்னு சொல்றீங்க, இப்போ வேற எதனால சுனாமி வரலாம்? லேண்ட்ஸ்லைட்ஸ்னா ஊட்டி அதுலாம் போனாக்க பாத்தீங்களா, அப்படியே லேண்ட் அப்படியே சரிஞ்சு கீழே விடும், கடலுக்குள்ள இருக்கு, கடலுக்குள்ள நம்ம நிலத்துல என்ன இருக்குதோ அதே மாதிரி எல்லாம் இருக்குது, கடலுக்குள்ள மலை மழையெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் லேண்ட் ஸ்லைட் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு நல்ல ஓரமா இருக்கிற லேண்டும் கீழே சரிஞ்சு போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிராவிடேஷனல் புல்னால எதுவும், அது வந்து டைடு, அலையையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஆனா டைடுக்கும் சில நேரம் ரிசீட் ஆகும் அப்புறம் சில நேரம் இன்கிரீஸ் ஆகும் இல்லையா? டைடு வேற, டைடு வந்து நம்ம அந்த ரிசீட் ஆகிறது வந்து குஜராத்ல, அங்கே வந்து டைடல் ரேஞ்ச் அப்படின்வாங்க, இந்த கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் பிட்வீன் சன் மூன் அந்த எர்த்து, அதனால என்ன ஆகுனாக்கா தண்ணி வந்து மேலே போயிட்டு திருப்பியும் மீன் சி லெவலுக்கு வந்து திருப்பியும் லோ டைடுக்கு போகும், அது வெர்டிகலாக ஆசிலேட் ஆகும், அதுக்கு பேர் தான் டைடு. ஸோ அது வந்து குஜராத்தில் வந்து 8 மீட்டர் அந்த டிஃப்ரென்ஸ், வேற நம்ம மெட்ராஸில் இந்த ஏரியாலெல்லாம் 1 மீட்டர், கல்கட்டாவில் ஒரு 3 மீட்டர் அந்த வித்தியாசம். ஒரு சில இடங்கள்ல இந்த நாங்க போட்டிருக்கோம் தடுப்பு சுவர், அதாவது தடுப்பு சுவர்னா இந்த தூண்டில் வளைவு அப்படின்னு, இந்த பாருங்க எவ்வளவு அளவுக்கு பீச் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இதுதான் நான் ஒண்ணு சொன்னேன், தேர் ஆர் சம் இந்த நடங்க மரங்கள் நடுறதுக்கு கூட ஒரு சில டெக்னிக் இருக்கு, சும்மா அப்படியே எடுத்து போய் என்ன இது பண்ணிடக்கூடாது. சோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்லோப்ல இப்படி வைக்கணும், இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி மரம் வைக்கணும், அதெல்லாம் அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐ திங்க் தே ஆர் மோர் ஃபேமிலியர் தன் மீ. ஓகே, அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ,
ஹலோ 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 சொல்லுங்க சார், எங்க இருந்து? வணக்கம் மேடம். வணக்கம் சார், டி நகர்ல இருந்து பஷீர் பேசுறேன் மேடம். ஓகே சொல்லுங்க சார். சார் பேசிட்டு இருந்த போது சுனாமியை தடுக்கிறதுல விட சுனாமில இருந்து நம்மளை எப்படி நம்ம காப்பாத்துக்கலங்கிறத இப்ப இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது மேடம். அதுக்கு தேவை மக்களுடைய விழிப்புணர்ச்சி தான் சார் சொன்னார். முதல்ல நம்மளுடைய விழிப்புணர்ச்சி பிளஸ் நம்ம முன்னெச்சரிக்கை ஏதாவது இருக்குன்னு சார் சொன்னாரு. ஓகே, அது நம்ம மக்கள்கிட்ட இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மேடம். மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஆமாங்க, இது வரைக்கும் சுனாமி வந்ததே இல்லைங்களே. எனக்கே தெரியாதுங்க சுனாமி வர்றது வரப்போகுதுன்னு. நானே கேள்விப்பட்டவொடனே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. தண்ணி உள்ள வந்துட்டு தண்ணி உள்ள வந்துச்சுன்னா எனக்கு புரியாம இருந்தது. ஆனா சுனாமின்றது நாங்க படிச்சிருக்கோம், எல்லாம் புக்ல எல்லாம் வந்திருக்குது, ஆனா இங்க வரப்போகுதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ இது வரைக்கும் இது யாருக்குமே தெரியாத ஒண்ணு. சோ இதுக்கு மேல நமக்கு ஜாகிரதையா இருக்கணும், இதுக்கு மேல ஜனங்களுக்கு தெரிய வைக்கணும், இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி நல்லது அப்படின்னு. அதுலதான் நம்ம நிறைய டைம் செலுத்தணும். ஓகே மிஸ்டர் பஷீர், தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இந்த கோஸ்டல் ப்ரொடெக்ஷனில் வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ கோஸ்டல் ப்ரொடெக்ஷனில் ஒன்று தடுப்பு சுவர் பாருங்க, இந்த ஸ்லைடு காட்டினாக்கா உங்களுக்கு கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே காட்டினது தான் அது. சரி, இதை பாருங்க, இதுதான் கிராயின்ஸ் அப்படின்வா. இதை தான் நாம தூண்டி தூண்டில் வளைவு அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நேராக போடுறோம் இல்லையா, கொஞ்சம் வளைச்சி கொடுத்தோம் வச்சுக்கோங்க. இவங்க இங்கே வந்து மணல் வந்து சேருது இல்லையா, ஸோ இந்த படகுகள் அவங்க வந்து இங்க இந்த இடத்த வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இது ப்ரொடெக்ஷன் மெஷராகவும் இருக்கும், அதே சமயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதா. நாகர்கோயில இருந்து ஒரு கால் வருது, அதை பார்த்துட்டு இந்த ஸ்லைடை மீண்டும் நம்ம பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். மலையரசன் சொல்லி நாகர்கோயில இருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல நாங்க இந்த கிராயின் பண்ணி முடிச்சிருக்கிறோம். சரிங்க, அதனால சக்சஸ்ஃபுல்லா சில வில்லேஜஸையும் காப்பாத்தி இருக்கிறோம். ஓகே, அதுக்கு முதல்ல சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறோம். ஹலோ, தேங்க்யூ மலையரசா. தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த கிராயின்னால இங்க சில வில்லேஜஸ் காப்பாற்றப்பட்டிருக்கல சார். ஆமா, அது ஆக்சுவலா என்ன ப்ராசஸ் நடந்திருக்கணும், எதனால அந்த பாதுகாப்பு அந்த கிராமங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது சார்? இல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பீச் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த பீச் வந்து ஓரளவுக்கு தடுத்து இருக்குது அந்த அலைகளோட வேகத்தை, அவ்வளவுதான தவிர வேற ஒன்றும் நடக்கலாது. அது வந்து நாம சுனாமிக்காக பண்ணதே இல்லை, அது நம்ம நான் சொன்ன மாதிரி நாம கோஸ்டல் ப்ரொடெக்ஷனுக்காக தான் பண்ணது. அது நல்லாவே நடந்திருக்கு. ஆரோக்கியபுரம் பாருங்க, இது பெரிய காடு, நிறைய மணல் வந்து சேர்ந்துருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இடங்கள்ல நான் இப்போ காட்டினேன் இல்லையா, இந்த ஒரு சில இடங்கள்ல அந்த இடங்கள்லாம் நல்லா பாதுகாத்துருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக சொல்ல போனாங்க, இந்த பிடபிள்யூடி ஆளுங்க நல்லா ஒர்க் பண்ணாங்க, எல்லாமே ஒரு நல்ல கோஆப்ரேஷன். அது திடீர்னு ஒரு மே 6ஆம் தேதி ஒரு சைக்ளோன் ஏற்பட்டது, இது எதிர்பார்க்காத ஒரு சைக்ளோன். இதனால நிறைய கிராயின்ஸு டேமேஜ் ஆச்சு. ஸோ உடனே நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதால என்னோட குலீக் வந்து ப்ரொஃபஸர் சுந்தரவடிகள் அப்படின்னு அவருக்கிட்ட போய் அவருக்கு அது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஒரு வழியாக நல்லா அமைஞ்சது. இப்போ எனக்கு மனசுக்கு எங்களுக்கு எல்லாரும் எங்க மாதிரி அது அந்த ப்ராஜெக்ட்ல யார் யாரும் வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கியிருக்கு. ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த இடங்கள்ல யாரை கேட்டாலும் தூண்டில் வளைவு வேணும், தூண்டில் வளைவு வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் தூண்டில் வளைவு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே மிஸ்டர் மலையரசன், தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ அந்த ஸ்லைடை பார்க்கலாம். இது இப்படி கட்டலாங்க, இந்த கிராயின்ஸ் அப்படின்வாங்க, இதுதான் தூண்டில் வளைவு, இதை வளைச்சாதான் தூண்டில் வளைவுன்னு. இது வந்து இதுதான் நம்ம கன்னியாகுமரியில் பண்ணியிருக்கோம், ராயபுரம்ல பண்ணியிருக்கோம், நல்லா சக்சஸ் ஆயிருக்குது. இது வந்து சீவால், இந்த சீவால்ன்றது இந்த கடல் ஓரமா கல்லை வந்து எடுத்து போய் அப்படியே ஒரு ஸ்லோப்புக்கு அப்படியே கொட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லோப் வந்து அது 1:1 or 1:2 அந்த மாதிரி ஒரு ஸ்லோப்ல கொட்டுவாங்க. ஒரு சில இடங்கள்ல நின்று இருக்கு, ஒரு சில இடங்கள்ல அடிச்சுட்டு போயிருக்கு. ஆனா சீவால் நிறைய இடங்கள்ல நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஃபெயில்யூர் ஆயிருக்கு. இன்னொன்னு வந்து இந்த ஆஃப் ஷோர் பிரேக் வாட்டர் அப்படின்னு, இங்க இந்த பிரேக் வாட்டர் இங்க கல்லை வந்து இவ்வளவு தூரம் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க, அப்புறம் இன்னொரு பிரேக் வாட்டர் கட்டுவாங்க, கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க, இன்னொரு பிரேக் வாட்டர் கட்டுவாங்க. இதனால வந்து இந்த மாதிரி மணல் வந்து சேரும், புரியுதுங்களா? இது வந்து கொஞ்சம் நமக்கு நம்ம நாடுகளுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி, நமக்கு இது மாதிரி கட்டுறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நமக்கு வி ஆர் லெஃப்ட் வித் தீஸ் 2 ஆப்ஷன்ஸ். அது இல்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் பீச் நரிஷ்மெண்ட் அப்படின்னு, இது வந்து நான் எங்கள்
குலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியில் வந்து அந்த வர்டிக்கல் வால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நாங்கள் நிறைய அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் சவுத்தில் இருக்கிற மணலை எடுத்து நார்த்தில் இருக்கிற மணலை எடுத்து வி ஹவ் சென்ட் இட். ஸோ இட் ஹாஸ் ஒர்க். சவுத்தில் இருக்கிற மணலை எடுத்து நார்த்துக்கு போட்டோம். ஸோ அதனால் நல்ல ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது இல்லாமல் இப்போ வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் இந்த பயோஷீல்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் ஒரு அருமையான ஒரு கட்டுரை கொடுத்துருந்தார். அந்த கட்டுரை ஃபுல்லாக படித்தேன். அதை வந்து பயோஷீல்ஸ் அப்படின்னு அதை டேர்ம் பண்ணியிருக்காரு. அது இந்த மாதிரி மரங்களை நடுறது அது அது லாங் டேர்ம் சொல்யூஷன் சொன்ன மாதிரி. இப்போ வந்து இமீடியட்டாக நிறைய இடங்களில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நமக்கு அரிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சுனாமியால் நிறையவே ஏற்பட்டிருக்கு. அது உடனே தடுத்து நிறுத்தணும். அது மேபி ஒன் ஆஃப் தீஸ் டூ சீவாலோ இது நாம வந்து இதுக்காக மரங்களுக்காக நாம காத்துட்டு இருக்க முடியாது. ஆமா, அதனால இது சீவாலோ இல்ல கிராயன் ஃபீல்டோ கட்டுறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள். கோயம்புத்தூர்ல இருந்து அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. கொஞ்சம் क्वेश्चन கேக்கலாமா மேடம்? ஆ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க சார். என்னோட பேர் சுரேஷ், from கோயம்புத்தூர். ஓகே மிஸ்டர் சுரேஷ், கேளுங்க. சார் வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். உங்களோட இது அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது சார். இது வரைக்கும் ஒரு சுனாமி தான் ஃபேஸ் பண்ணிருக்கோம், ஆனா பட் நீங்க கொடுத்த எல்லா ஆன்சருமே வந்து இது வரைக்கும் ஒரு 10-15 சுனாமிக்கு தேவையான அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. Thank you very much. ரொம்ப நல்லா இருந்தது அந்த டிராயிங்ஸ் அந்த இதெல்லாமே சார். இப்போ அந்த இந்தியால வந்து அந்த சுனாமி வார்னிங் சிஸ்டம் வைக்கணும்னு தான் எல்லாருமே நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறீங்க சார். சரி, அது வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருந்ததுன்னா அது அதோட ரேடியேஷன் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் சார். நம்ம ரேடியேஷனா எனர்ஜி நீங்க சொல்றீங்களா சார்? இல்ல மேடம், இப்ப இந்த வார்னிங் சிஸ்டம் வைக்கணும்னு சொல்றாங்களே. ஆமாங்க, அது சேட்டலைட் மூலமா போயிட்டு சேட்டலைட்ல இருந்து நமக்கு லேண்டுக்கு வந்துருங்க. லேண்ட்ல நிறைய ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஷன் ரீச் ஆச்சுன்னா போதும், அந்த மத்த ஸ்டேஷன் எல்லாம் இட் வில் பி கனெக்டட். தேர் வில் பி எ நெட்வொர்க். புரியுதுங்களா? சரிங்க சார். சோ அலாங் தி கோஸ்டல் ஸ்டேஷன் ஆல் திஸ் திங்ஸ் வில் பி நெட்வொர்க். நமக்கு மாத்திரம் இல்ல, இங்க இருந்து ஸ்ரீலங்கா இல்ல மலேசியா அவங்க எல்லாம் கூட சேர்ந்து கூட அதுல கூட்டா செய்யலாம். கூட்டாவும் செய்யலாம், தனியாவும் நம்ம நாட்டுக்கு முக்காக நம்ம தனியா செஞ்சுக்கலாம். ஆனால் அதில் வச்சு நம்ம கணிக்க முடியும், ஈஸியாக கணிக்க முடியும். ஒன்ஸ் அந்த மாதிரி வார்னிங் சிஸ்டம் வந்தது, ஓ இந்த மாதிரி இடத்துல வருது அப்படின்னாக்கா நம்ம இது வந்து எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும், இந்த இடத்துல சுனாமி நடந்திருக்கு, இந்த இடத்துலேருந்து எவ்வளோ நேரம் இப்போ ட்ராவல் ஆகும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். அதாவது கம்ப்யூட்டர் மாடலிங் அப்படின்வாங்க, அதுலேயும் நாங்கள் வில் பி டேக்கிங் நெசசரி ஆக்ஷன் அந்த இடத்துல. ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டார்டட் சம் ஒர்க். புரியுதுங்களா? ஓகே மிஸ்டர் சுரேஷ், கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்டதுக்காக நன்றி. இப்போ நீங்கள் முதல் ஸ்லைடில் காமிச்சிங்க ஹார்ட் மெஷர்ஸ் அப்புறம் சாஃப்ட் மெஷர்ஸ் அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. சாஃப்ட் மெஷர்ஸ்னா என்ன மாதிரி மெஷர்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க? சாஃப்ட் மெஷர்ஸ்னாக்கா ரொம்ப சிம்பிள். எங்கே மணல் அதிகமாக இருக்குதோ அந்த மணலை எடுத்து இல்லாத இடங்களுக்கு சப்ளை பண்ணுறது. அதுதான் அதுதான் ஆர்டிஃபிஷியல் பீச் நரிஷ்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதுதான் சாஃப்ட் மெஷர் அப்படின்னு. இது வந்து நிறைய இந்த ஹாலண்ட்லலாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பில் நிறைய இடங்களில் சாஃப்ட் மெஷர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம வி ஹவ் ட்ரைட் இன் எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலயமா வி ஹவ் ட்ரைட் இன் பாண்டிச்சேரி. நல்லா ஒர்க் பண்ணியிருக்குது பாண்டிச்சேரியில். ஸோ இது சாஃப்ட் மெஷர் அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது சாஃப்ட்வேர். அதாவது உங்களுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் மணல் நிறைய இருக்கணும். அக்கம் பக்கத்தில் மணல் நிறைய அரிப்பு ஏற்படுற இடத்துல மணல் கொஞ்சம் அதிகமாக பக்கம் அக்கம் பக்கத்தில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மணல் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர இப்போது நிறைய இந்த ஜியோ டெக்ஸ்டைல்ஸ்னு வந்திருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் வந்திருக்குது. இப்போது சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. நேர் காத்துட்டு இருக்காங்க, நம்ம மீண்டும் இதை தொடரலாம். ஹலோ ஹலோ ஸ்பீக்கரே. ஹலோ சொல்லுங்கம்மா. இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஏதாச்சும் இருக்க இந்த சுனாமி தடுக்கிறதுக்கு, இல்லைனா வெளிநாட்டுல இருந்து வாங்கணுமா? அதெல்லாம் எவ்வளவு காசு ஆகும்? நம்ம இந்தியா இனிமேல் சுனாமி ஏதாவது வருமா? அது நான் ஜோசியக்காரன் இல்லைங்க சொல்றதுக்கு, உங்களுக்கு சுனாமி எப்போ வரும் அப்படின்னு. ஆனால் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமலும் இருக்கலாம். ஏன்னா அது உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ளே நடக்குது, அது நம்மளால் கணிக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது வந்து பேப்பரில் பார்த்து தான், பேப்பரில் 125 crore சொல்லியிருக்கிறாங்க. அது அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து ஜென்ரலாக பொதுவாக என்னன்னாக்கா இந்த ப்ரெஷர் சென்சர், வேவ்ரைட்டர் பாய், அப்புறம் அதுலேருந்து சேட்டலைட், சேட்டலைட்லேருந்து ஆன்லேண்ட் ஸ்டேஷன். இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ ஒரு இப்போ ஸ்லைட்டஸ்ட் சேஞ்ச் இருந்தால் கூட அது ஈஸியாக நம்மளுக்கு சொல்ல முடியுமா? எதுங்க
சின்ன இப்போ ஒரு இப்போ ஏதாவது ஒரு அசைவுகள் இது மாதிரி சுனாமி வரப்போகுது. ஆமாம் இப்போ இது இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு கணிக்க முடியும், உடனே அது இன்ஃபார்ம் பண்ணவும் முடியும். அது நல்ல சேஃப் தான். அது ஒன்ஸ் வந்துட்ட பிறகு நமக்கு வருது அப்படின்னு கணிச்ச பிறகு இப்போ சென்னையில் தெரியுது வச்சுக்கோங்களேன், சென்னையில் விசாகப்பட்டினத்தில் தெரியுது, விசாகப்பட்டினத்தில் நமக்கு உடனே தெரியலாம் இல்லையா. சென்னையில் தெரிஞ்ச உடனே உடனே நம்ம எல்லா ஜனங்களுக்கும் கடல் ஓரமாக இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாரையும் தெரிவிக்கணும். அங்கே தான் நாம வி ஷுட் நாட் ஃபெயில். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், அந்த கடலில் இருந்து சிக்னல் வந்துடும் நமக்கு. ஆனால் அங்கேருந்து பாமர மக்களுக்கு போய் சேர்றதுல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து கன்னியாகுமரியில இருந்து ஒரு கால் வந்திருக்கு. ஹலோ 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 சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார். கன்னியாகுமரியில இருந்து மரிய ஜான் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் எங்க ஊர் பக்கம் கோவலம்னு ஒரு ஊர் இருக்கு சார். ஆமாங்க. அந்த ஊர்ல வந்து சுனாமின்னு இல்ல மற்றபடி தூண்டில் உலை அமைச்சிருந்ததுனால இந்த சுனாமி பாதிப்பு வந்து அதிகமா ஏற்படல. ஆமா. அதுக்கப்புறமா மணக்குடி பள்ளம், என்னுடைய ஊர் பள்ளம் சார். சரிங்க. எங்க ஊர்ல இருந்து அதிகமான பாதிப்பு எல்லாம் ஏற்பட்டு பல மக்கள் இறந்து போறாங்க சார். ஐயோ ரொம்ப பா. சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்லுங்க, இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய கடல்ல இந்த ஏற்பட்ட ஒரு சம்பவம் வந்து ஏன் நம்ம மக்களுக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு நேவி எடுத்துக்கிடுவோமே, அயல்நாட்டுல இருந்து ஒரு கப்பல் கூட வருதுன்னு சொன்னா நீங்க உடனே கண்டுபிடிச்சது அதை வந்து அட்டாக் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு செய்யறீங்க. இப்படிப்பட்ட 2 மணிக்கு நேரமா நடந்த இந்த சம்பவம் வந்து ஏன் சார் உங்களுக்கு தெரியலையா, இல்ல அந்த மேட்டர் எங்களுக்கு தர முடியலையா? இது இப்போ வந்து இது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குது நம்ம இந்தியாவில், அதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நமக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னு இதை ஜீரணிக்கிறதுக்கே தெரிய நாள் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அமெரிக்கா வந்து இப்போ வந்து அமெரிக்கா வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க, அவங்க அந்த ஐலண்டுகளில் தெரிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஸோ அவங்கள பற்றி ஏன் நாம் பேசணும்? இப்போ சென்னைக்கு வந்தது, சென்னைக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அரை மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம ஜனங்க இல்லையா? ஸோ நமக்கு வந்து அதை வந்து கணிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு முடியாது, இது யாருக்குமே எதிர்பார்க்காத ஒன்று. பட் இதுக்கு மேலே நம்ம ஜாகிரதையாக இருக்கிறது தான் அவசியம். அந்த தூண்டில் வளைவு சொன்னீங்க இல்லையா, கோலம், அது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் தான் பண்ணோம். அது நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்ல வேலை செஞ்சுருக்கு. அதான் நான் இப்போ திருப்பி இன்னொருத்தர் கூட ஃபோன் பண்ணார் கன்னியாகுமரியிலேருந்து. ஸோ அதை பற்றி ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு. இதுக்கு மேலே நாம் எல்லா துரித நடவடிக்கை எடுத்து ரெடியாக இருக்கிறோம். ஓகே மிஸ்டர் மரியாஜன், நான் கன்னியாகுமரியிலேருந்து கூப்பிட்டதுக்காக நன்றி. இந்த சாஃப்ட் மெஷர்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு 2 மெஷர்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க, அது மீண்டும் தொடரலாம். சாஃப்ட் மெஷர்ஸ்ன்றது எங்கே மணல் அதிகமாக இருக்குதோ அந்த மணலை அப்படியே ட்ரெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரெட்ஜர்லேருந்து எடுத்து பம்ப் பண்ணி சாண்டை வந்து இது பண்ணலாம். இது வந்து விசாகப்பட்டினம் போர்ட்டில் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. விசாகப்பட்டினம் போர்ட்லேருந்து ட்ரெட்ஜ் பண்ணி இது பண்ணுறாங்க, பைபாஸ் பண்ணுறாங்க, நல்லா வேலை செய்யுது. வெளிநாட்டிலலாம் நிறைய இடங்களில் ஒரு சில இடங்களில் வேலை செய்யுது. ஸோ இது எவ்வளோ தூரம்னாலும் நம்ம இது பண்ணலாம். இது வந்து நம்ம மெட்ராஸு கூட ரெக்கமெண்ட் பண்ணோம், ஆனால் ஒரு சின்ன ஒரு சில பிரச்சனைகளால் அது ஒர்க் பண்ண முடியல, வேற ஒன்றும் இல்லை. பட் இது எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ண முடியாது. எல்லா இடங்களையும் இப்போ இந்த அரிப்பு ஏற்பட்டு இருக்குனாக்கா நமக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி 2 சொல்யூஷன்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கூட எந்த இடத்துல இது படணும் அப்படின்றது தான் ரொம்ப யோசிச்சு செய்யணும். அது போய் இட் நீட்ஸ் சம் டீடைல்டு ஸ்டடிஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங்கு. பிளானிங் வந்து ஓகே, இந்த இடத்துல சீவால் போடலாம், இந்த இடத்துல கிராயின் ஃபீல்டு கட்டலாம், இந்த இடத்துல மரங்கள் நாட்டலாம், அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம். பிளான் பண்ணிட்டு பிறகு ஒவ்வொரு இடமா எடுக்கணும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இந்த வில்லேஜஸ் எல்லாம் காப்பாற்றுறோம், இந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் அது கடற்கரை ஓரமாக எப்படி இருக்குது, கடல் அலைகள் எப்படி இருக்குது, லோக்கல் ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்குது, எவ்வளோ தூரம் கடற்கரை இருந்திருக்குது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கடற்கரை உள்ளே போயிருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ விவரங்கள் எல்லாம் சேகரிச்சிட்ட பிறகு அந்த இடத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் விரிவாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்தா ஓகே. அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த கன்னியாகுமரிக்கு இதுக்கு ராயபுரம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இமிடியேட்டா சாஃப்ட் மெஷர்ஸ் அடாப்ட் பண்ணனும் நினைக்கிறீங்களா, இல்ல லாங் டம்க்கு வந்து ஹார்ட் மெஷர்ஸே நம்ம அடாப்ட் பண்ணனும் நினைக்கிறீங்களா? எந்தெந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை இல்ல அப்படினா, இப்போ ஒரு சில இடங்கள் இருக்கு. இப்போ எண்ணூருக்கு நார்த்தில் எண்ணூர் போர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் நார்த்தில் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் மணல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது.
அந்த இடங்கள்லாம் சாஃப்ட் மெஷர்ஸ் போதும். சாஃப்ட் மெஷர் பிளான்டிங் ட்ரீ செடிகள். ஒரு சில இடங்கள்ல இப்போ ராயபுரம் ஏரியா, அங்க போயிட்டு நான் மரம் நட்ட முடியாது, அதை வந்து இருக்கிற மணலை அப்படியே காப்பாத்திட்டு இருந்தாலே போதும். ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கு இந்த ஃபோர் ஷோர் சைட், அந்த பக்கம் எங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும் அந்த இடத்துல ஏதாவது போடணுமா வேணாமா அது கொஞ்சம் தீவிரமா ஆலோசிச்சு அப்புறம் முடிவு எடுக்கணும். ஏதாவது ஒரு சில இடங்கள்ல இப்போ பாண்டிச்சேரி இருக்கு, பாண்டிச்சேரியில ஊர் ஒட்டினா அந்த ரோடு மெயின் ரோடு கடல் ஓரமா இருக்குது, ஸோ அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றணும். அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில ரோடுகள் வந்து கடல் ஓரமாக போகுது, அந்த ஒரு சில கிராமங்கள் வந்து தண்ணிக்கு அதாவது கடலுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பாதி வீடு கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி, அந்த இடங்கள் எல்லாம் உடனே கல்லு கில்லு போட்டு உடனே அது கல்லு போடுறது கூட சும்மா எடுத்து போடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு மரம் இருக்கு இவ்வளவு சைஸ் இதுக்கு போடணும், இந்த ஏரியால இவ்வளவு ஸ்லோப் இருக்கணும், அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். கல்லு போடுறது யாராலும் போடலாமே, நான் தேவையில்லை, நான் எங்க டிபார்ட்மெண்ட் தேவையில்லை, கல்லு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணா கல்லு போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனா போட்டுக்கிட்டு இருந்தா அது போயிட்டே இருக்கும் கல்லு கடலுக்குள்ள, அது கொஞ்சம் நல்ல டீட்டெயிலா பண்ணி பண்ணலாம். எல்லா கிராமங்கள்ல சேவ் பண்றது இப்ப சிவால இல்ல கிராயின் ஃபீல்ட் மூத்தார் கோட்டை பெரிய கப் பெரிய அந்த ஷிப்ஸ் அந்த கட்டமரான்லாம் கூட அடிச்சுட்டு போயிருக்கு, அந்த கல் வந்து நல்ல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஆமா அதுக்குதான் சொல்றேன், அந்த கல் வந்து இவ்வளவு சைஸ் கல் போடணும், இந்த ஸ்லோப்ல கட்டணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து இந்த அலைகளோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, வேவ் ஹைட் வேவ் பீரியட் அதெல்லாம் எடுத்து நாங்க அதை டிசைன் பண்ணி கொடுப்போம், இது இந்த மாதிரி வேவ் ஹைட் இவ்வளவு வருது, இதுக்கு இவ்வளவு கல் போடணும், அந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்லோப் வைக்கணும், இவ்வளவு நீட்டு இவ்வளவு நீளம் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்க கொடுப்போம். கொடுத்த அது தென் இட் வில் சால்வ். வேற எதுவும் ஸ்லைட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா நேர்கள் காமிக்கிறதுக்கு? இல்லங்க, முக்கியமான ஸ்லைட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டீங்க, முக்கியமான இது எல்லாமே காட்டிட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் சம் பீப்புள் who have been directly involved or directly or indirectly, that is நான் ஸ்லைட்ஸ் எல்லாம் NRS ல இருந்து எடுத்தேன், நோவல இருந்து கொஞ்சம் எடுத்தேன், அப்புறம் ஹிந்துல இருந்து கொஞ்சம் எடுத்தேன், TNRDC அவங்க வந்து இந்த கிராயின்ஸ் எல்லாம் கட்டினாங்க, PWD கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ தே ஹவ் கிவன் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி தர் கன்சல்டன்ட், IHH பூண்டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம் இந்த கிராயின் ஃபீல்டுக்கு. ஸோ இதை தவிர தேர் ஆர் சோ மெனி அதர் மை ஸ்டூடெண்ட்ஸ் மை கொலீக்ஸ் சோ மெனி அதர் பீப்புள். தூத்துக்குடியிலிருந்து ஒரு ரொம்ப நன்றி, தூத்துக்குடியிலிருந்து ஒரு கால். ஹலோ ஹலோ, எழுதி பேசுறாங்க தூத்துக்குடியிலிருந்து, சொல்லுங்க. அதாவது இப்ப வந்து 2002 அந்த கட்ச் எர்த்குவேக் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு கமிட்டி செட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, சரி. சோ அது இன்னும் செட் பண்ணல நம்ம கவர்மெண்ட். ஆல்சோ இந்த வார்னிங் சிஸ்டத்துல இந்த தாய்லாந்து வந்து இந்த 26 கண்ட்ரில வந்து மெம்பரா இருந்தாலும் அதோட வெஸ்ட் கோஸ்ட்ல வந்து இல்லாதனால அது அஃபெக்ட் ஆயிருக்கு இல்லையா. சோ எந்த அளவுக்கு நம்ம இந்த வார்னிங் சிஸ்டத்துல இன்வால்வ் ஆனாலும் எந்த அளவுக்கு நம்ம செஃப்கார்டா இருப்போம்ன்றது தெரியாது. தவிர மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியணும் இல்லையா இந்த கடற்கரை ஓரமா இருக்க கூடாது அப்படின்னு ஓரளவுக்கு தெரியணும், அவங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ இந்த விழிப்புணர்வு அப்படின்றது இந்த டிவி ப்ரோக்ராம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது, மேக்சின்ஸ்ல வருது, பேப்பர்ல போடுறாங்க, தமிழ் பேப்பர் எல்லா பேப்பர்லயும் போடுறாங்க, இதை பார்த்துட்டு அவங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் நல்லது இது. ஸோ இப்போ வா இந்த இடத்துல இப்போ வந்து இப்போ பே ஆஃப் பெங்கால்ல இந்த இடங்கள்ல தான் ஃபால்ஸ் லைன் இருக்கு அப்படின்வாங்க, அந்த ஃபால்ஸ் லைன்னா அந்த விரிசல், ஸோ அது வழியாக தான் நமக்கு அது ப்ராபகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடங்கள்ல தான் அந்த சென்சர்ஸ்ன்றதை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடங்களில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது ஓரளவுக்கு நல்ல வேலை செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது வந்த உடனே அதுக்கு பிறகு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஸோ ஜனங்களோட ஒரு கோஆப்ரேஷன் வேணும், இந்த டிஸ்ட்ரிக்ட் கிராஸ் ரூட் லெவல் அப்படின்றாங்க இல்லையா, அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாமே தே ஷுட் பி இன்வால்வ்ட் இன் திஸ். சும்மா நாம நீங்கள் சொன்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்னிங் சிஸ்டம்னு 125 கோடி போட்டாலும் மக்களோட ஒரு கோஆப்ரேஷன் அவசியம் தேவை.
எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சாதான் நல்லது. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக விளக்குறீங்க. எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கிளாஸ்ல இருந்து பாடம் கத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப அழகாக ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு நேரின் கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த மரம் வளர்க்கறதோட வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும் பீப்புளை வந்து. இந்திரா காந்தி சொன்ன மாதிரி எஜுகேஷன் இஸ் அ லிபரேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய மக்களை வந்து எஜுகேட் பண்ணி விழிப்புணர்ச்சியை தான் இனிமே வந்து கொண்டுட்டு வர முடியும். அதனால எவ்ரி எண்ட் இஸ் எ நியூ பிகினிங் அப்படின்னு நம்ம சொல்லி அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த நேரத்துல. ஒன்னு வந்து இந்த சிஆர்சட்டை மாத்திரம் நம்ம லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி 1984 அந்த சிஆர்சட்டுன்னு கொண்டு வந்தாங்க. அதாவது 500 மீட்டருக்குள்ளே கட்டக்கூடாது எந்த ஒரு கட்டடமோ அப்படின்னு. அதை யாருமே பொருட்படுத்தலை, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் ஏகப்பட்ட உயிர் சேதங்கள் நடந்திருக்கு. இதுக்கு மேலே பட்ட பிறகாவது நமக்கு ஓரளவுக்கு இது வந்து இதுக்கு மேலே அந்த 500 மீட்டருக்குள்ளெல்லாம் கட்டாமல் புது கட்டடங்கள் எதுவும் 500 மீட்டருக்குள்ளே கட்டாமல் அந்த 500 மீட்டரை வேணும்னா அவங்க மீன் உணரை போடுறதுக்கோ இதை நெட்டை உணர போடுறதுக்கோ அந்த மாதிரி வேலைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு தங்குறது மாத்திரம் 500 மீட்டருக்கு பிறகு தங்கினா நல்லது. இப்போ வந்து மக்கள் வந்து எதுவும் பீதி அடையாமல் இனிமேல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது அஸ்ட்ராலஜி கிடையாது, எல்லாமே சயின்டிஃபிக் தான். அதனால இந்த மாதிரி எந்த ஒரு காசிப்பையும் அந்த மாதிரி வந்து நம்பாமல் இனிமேல் கொஞ்சம் அமைதியாக இருந்து இனி ஆக வேண்டியது அடுத்தது என்ன அப்படின்னு டேமேஜ் இஸ் டன், அடுத்தது ரிப்பேரை தான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஏற்கனவே வந்த சுனாமி வந்து பகலில் வந்தது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க பீச்ல. இதுவே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 மணிக்குன்னா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சோ இது ஒரு துரதிருஷ்டத்துல ஒரு சின்ன லாபம் அப்படின்னு பெரிய பேர் பெரிய நஷ்டம் இல்லாமலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இதா இருந்தது. ரொம்ப அழகாக விளக்குனதுக்காக நேர்களின் சார்பாகவும் எங்கள் பொறியியல் டிவியின் சார்பாகவும் நன்றி, வணக்கம். வணக்கம்.